வெல்கம் டு டு சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உடனே நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்பான்ஜி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கேக் வந்து பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கேக் செய்ய தெரியாதவங்க பிகினர்ஸ் கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான கேக் உங்கள் வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம் அதுக்கான டிப்ஸ் அண்ட் மெத்தட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் ஆல் பர்பஸ் ஃபிளார் அதாவது மைதா சேர்த்துக்கோங்க ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அரைக்கப் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது மாதிரி ஸ்மெல் அதிகமாக வர ஆயில் சேர்க்கக்கூடாது ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் க்ரீமியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் கூட இதை சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரைக்கப் பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்மே ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் இருக்கணும் சூடாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் இருக்கக்கூடாது ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும் போது அந்த முட்டை ஸ்மெல் வராமல் பேலன்ஸ் பண்ணும் கேக்கோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கோங்க கேக் மோல்டு வீட்டில் இல்லை அப்படின்னா இதுபோல் ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் இல்லை தட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்துல பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டு நல்லா ஃபுல்லாக தடவிக்கோங்க மோல்டு ஃபுல்லாக நல்லா ஆயிலை தடவிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சிடுங்க பட்டர் பேப்பர் வைக்கும்போது கேக் வந்து ஸ்டிக்கி ஆகாமல் நல்லா வரும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி பட்டர் பேப்பர் ஃபுல்லாக நல்லா தடவிக்கோங்க கொஞ்சமாக ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டு நம்ம மோல்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் மிக்சரை சேர்த்துடலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக விழுதுன்னு இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணணும் அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க கேக்குக்கு வந்து எப்போயுமே மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கேக் கரெக்டான பக்குவத்தில் வரும் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ இது மாதிரி நல்லா தட்டிக்கோங்க நம்ம கேக் மிக்சர் போது மோல்டோட பாதி அளவு தான் சேர்க்கணும் ஏன்னா கேக் வந்து நல்லா பொங்கி எலும்பி வரும் ஸோ பாதி அளவு மட்டும்தான் கேக் மிக்சர் சேர்க்கணும் குக்கர் அப்படி இல்லைன்னா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து மேலே ஒரு கிண்ணம் இல்லை ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நம்ம கேக் மோல்டை வச்சிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க ஒரு பிக் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா குச்சியில் வந்து கேக் ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு கேக் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சு ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இதுக்காக கேக் வந்து எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை ஜஸ்ட்டு இப்படி கமுத்துனா போதும் அழகாக வருது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பஞ்சு போல் கேக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் சூப்பரான ஸ்பான்ச்சி கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அமீரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்